அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் சென்னை யூஎஸ்ஏ. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ல லூயிவில் வந்து சுனில் கவாஸ்கர் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம்க்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வைஷாந்தை வந்து அங்கே சம்மர் கேம்ப்புக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கான். ஸோ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. ஸோ கிரிக்கெட் வந்து ஒரு ஸ்டேடியம்ல, இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம்ல சார் விளையாட போறாரு. ஸோ அங்கே போயிட்டு ஸ்டேடியம் எப்படி இருக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க போகலாம். ஸோ நம்ம இப்போ வந்து வந்தாச்சு. இந்த கிரிக்கெட் ஃபீல்டு வந்து சுனில் கவாஸ்கர் அவங்களே வந்து நேரில் வந்து ஓப்பன் பண்ணி வச்ச ஒரு கிரிக்கெட் ஃபீல்டு. லூயிவில் கிரிக்கெட் கிளப் கண்டக்ட் பண்ண சம்மர் கேம்ப் இது. இப்போ இது பார்த்திங்கன்னா சுனில் கவாஸ்கர் கிரிக்கெட் ஃபீல்டு, இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம்லாம் கிடையாது. நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரனால நமக்கு தெரியல. பட் இதுவே வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு இடத்துல விளையாடுறதே பெரிய விஷயம் இல்லையா? லைக் பிச்செல்லாம் வச்சு இவ்வளோ பெரிய கிரவுண்டில் விளையாடுறதே பெரிய விஷயம். ஸோ நல்லா பண்ணியிருந்தாங்க. லைக் நம்ம இந்தியாவை விட்டு அமெரிக்காவில் வந்து, அமெரிக்காவில் யூஸ்வலாக வந்து ஃபுட்பால் சாக்கர் அந்த பேஸ்பால் அந்த மாதிரிலாம் கேம் தானே விளையாடுவாங்க. கிரிக்கெட் யூஸ்வலாக விளையாட மாட்டாங்கல்ல. ஸோ நம்ம மக்கள் இந்தியன்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது ரொம்பவே பாராட்டக்குரியது. ஸோ பக்கத்துலேயே வந்து லேடிஸாக ஆன்டிஸாக இல்லை ஓல்டிஸான்னு கூட சொல்லலாம், அந்தளவுக்கு ஏஜில் இருக்கவங்களாம் டென்னிஸ் விளையாண்டுருந்தாங்க. ஸோ இது வந்து லைக் கிரவுண்டை கிளியர் பண்ணுறதா சரி பண்ணுறதா ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப பெரிய கிரவுண்டு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ கிட்ஸை வந்து அவங்கவுங்க ஏஜுக்கு வந்து தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி ஒரு ஒருத்தர் வந்து ஃபீல்டிங்க்கு ப்ராக்டிஸ், கேட்ச் ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் பேட்டிங் ப்ராக்டிஸ், பவுலிங் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ நம்மால் வந்து அது வந்து கேட்ச் ப்ராக்டிஸ், ஃபீல்டிங் ப்ராக்டிஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டிங் ப்ராக்டிஸு. ஸோ பேட்டிங் சொல்லவே தேவையில்ல, அடிப்பிச்சு நிறுத்திடுவார் நம்ம வைஷாந்த்து. ஸோ அவன் ஏஜ் குரூப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 10-10 பேர், அப்புறம் பெரிய பசங்களும் இருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து தனித்தனியாக ஒரு 3-3 பேர் வந்து ட்ரெயின் பண்ணாங்க. ஒரு இது வந்து ஆக்சுவலி ஒரு 4-5 வீக்ஸ் கேம்ப்பு. லாஸ்ட்டு வீக் மட்டும் ஒரு மாதிரி மேட்ச் வச்சாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் தான் போச்சு. ஸோ வீக்லி 1 day இருந்துச்சு இந்த லைக் ட்ரைனிங். ஸோ அந்த 4 weeks வந்து ட்ரைனிங் முடிஞ்சுது. ஸோ லாஸ்ட் வீக் வந்து ஒரு மேட்ச் மாதிரி வைக்கலாம், எல்லா டீமையும் வந்து மொத்தமாக 2 teams ஸ்ப்ளிட் பண்ணி 2 teams நடுவில் மேட்ச் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அந்த மேட்ச் ஃபைனல் மேட்ச் தான் நடந்துகிட்ருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சார் வந்து ஃபீல்டிங் பண்ணுறாங்க. எல்லாமே சின்ன சின்ன பசங்கங்கிறனால அவ்வளோக்கா வந்து ஒன்றும் புதுசாக விளையாடுறாங்கள, அதனால் தெரியல. பட் பார்க்குறக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருந்துச்சு. அமெரிக்காவில் போய் ஏதோ ஐபிஎல் பார்க்குற மாதிரி, அதுவும் இப்போ ஐபிஎல் நடக்கிறதுல பாருங்கள், செம்மையாக அப்படியே சண்டையே நடக்கும். சென்னை டீமுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ண மாட்டான், மற்ற எல்லா டீமுக்கும் சப்போர்ட் பண்ணுவான். ஸோ ஐபிஎல் வர்றதுக்கு வேற ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாளைக்கு நம்ம ஃபைனல்ஸில் சென்னை வர்சஸ் கேகேஆர் சென்னை கப்பு வாங்கினா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து சார் வந்து பவுலிங் பண்ணிகிட்ருக்காரு. பவுலிங் பண்ணால் விக்கெட் எடுக்கணும், பேட்டிங் பண்ணால் சிக்ஸ் எடுக்கணும், அப்போ தான் வந்து நல்லா விளையாட மாதிரி அர்த்தம். இல்லைனா வந்து சார் வந்து டல்லாயிடுவார். நல்லா தான் பவுலிங் போட்டான். ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஓவர் அந்த மாதிரி கொடுத்தாங்க. ஏன்னா நிறைய பேர் இருந்தனால எல்லாரையும் விளையாட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க. அதாவது ரொம்ப கண்டிஷனாக ஒரு மேட்ச் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாத்துக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், எல்லோரும் வந்து பவுல் பண்ணணும், எல்லோரும் ஃபீல்டு பண்ணணும், எல்லோரும் பேட்டிங்கும் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஒரு ஓவர். அதுக்கப்புறம் மேட்ச்சும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. முடிஞ்சாலும் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாமல் மற்ற பசங்களையும் வந்து கூப்பிட்டு விளையாட வச்சு பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து சார் வந்து பவுலிங் போட்டு வந்துட்டார், விக்கெட் எடுக்கலையா, இருந்தாலும் டல்லாக இருந்தார். ஸோ அப்படி இப்படின்னு அடித்து ஒரு டீம் வந்து வின் பண்ணாங்க. ஸோ வின் பண்ணவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் இப்போ போட்டிருக்க ஜெர்சியும் வந்து அவங்களே கொடுத்தாங்க.
ஃபஸ்ட் வீக் மட்டும் லைக் நார்மல் கிளாத்ஸில் போனாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வீக்லேருந்து ஜெர்சி டிஷர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டிஷர்ட் போட்டுட்டு தான் போனாங்க. ஸோ இந்தியாவுக்கு எப்படி அந்த ப்ளூ டிஷர்ட் இருக்குமோ அதே மாதிரி ப்ளூ டிஷர்ட் கொடுத்துருந்தாங்க. பவுலிங் ஃபீல்டிங் எல்லாம் முடிஞ்சது. இப்போ சார் வந்து பேட்டிங் அடித்து ஓங்கி அடித்து நம்ம தோனி மாதிரி சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆகிட்டாரு. அதனால் நாங்களாம் சிக்ஸ் போய் எல்லோரும் பயங்கர எங்கடா சிக்ஸ் போயிடுச்சு அப்படின்னு நினச்சோம். பார்த்தா வந்து ஒரு பெரிய பையன் அங்கே நின்றுட்டு இருந்தான், அதனால கேட்ச் பிடிச்சிட்டான். பட் ஸ்டில் ஓகே. ஸோ நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. லைக் இந்தியாவில் வந்து இந்தியாவில் இருந்தால் நல்லா இன்னும் விளாண்டுருப்பான், கிரிக்கெட் டெய்லியும் விளையாடலாம். ஸோ இங்கே வந்து அந்தளவுக்கு யாரும் கிரிக்கெட் விளாட மாட்டாங்க இல்லையா. அதனால இந்த சம்மர் கேம்பில் வந்து அமெரிக்காவில் கிரிக்கெட் போய் விளாண்டது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சென்னை டு யூஎஸ்ஏவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை ஃப்ரம் சௌமியா. டடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.